ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நான் தர்ஷனோட புக் நான் எப்படி ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருக்கேன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். எப்படி அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கேன்னு. ஒரு குட்டி ரேக் தான், தர்ஷனாக்கு கொஞ்சம் புக்ஸ் தான், அதனால ஒரு குட்டி ரேக் அவளுக்காக புக்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு. இதுதான் ஃபஸ்ட்டு ரேக்கு. அதில் அவளோட ஃபைல்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு அவளோட பவுச்சு, இந்த பவுச்சில் எல்லாம் யூஸ் பண்ணாத, யூஸ் பண்ணனா நியூ ஸ்கேல்ஸ், அதெல்லாம் இப்போ இப்போதைக்கு அவள் யூஸ் பண்ண மாட்டாள், அதெல்லாம் இருக்குது. இதுலேயே ஷார்ப்னர் அந்த மாதிரி இது இருக்குது. இது ஒரு கிஃப்ட்டு, ரிட்டன் கிஃப்ட்டு, அதனால அதை அப்படி யூஸ் பண்ணாமல் நான் வச்சுருக்கிறேன். இது அவளோட ஃபைல்ஸ். இது ஒரு ஃபைலு, இது ஒரு ஃபைலு, இது ஒரு ஃபைலு. இதில் என்ன இருக்குன்னு லாஸ்டில் நான் காமிக்கிறேன். இங்கே வந்து அவளுக்கு ஸ்கூலில் கொடுத்த பாட்டு, இதெல்லாமே அவளுக்கு ஸ்கூலில் கொடுத்தது. இது அவள் ப்ளே குரூப்பில் ஃபஸ்ட் மார்க் எடுத்ததுக்காக கொடுத்த பாக்ஸு, எல்லாமே அப்படியே இருக்குது. செகண்ட் செல்ஃபில் வந்து அவளோட டைரி, அவளோட ரெகுலர் யூஸ் நோட்டு, தென் அவளோட புக்ஸு, இதெல்லாம் ட்ராயிங் புக்ஸு, தென் இது லாஸ்ட் இயர் புக்ஸு. இது இவ்வளோமே அவளோட நர்சரி புக்ஸு. அது நிறைய பிக்சர்ஸ்லாம் எடுக்கிறதுக்காக வச்சுருக்கேன் இந்த இயர் ஆக்டிவிட்டீஸ்க்காக. இது அவளோட என்ன சொல்கிறது, சும்மா கிஃப்ட் புக்கு. அது அவளோட பெரிய அத்தை வந்து அவளோட பர்த்டேக்கு கொடுத்தது. அவள் எப்போ எடுக்கும்போதும் சொல்வாள், என் பெரிய அத்தை வாங்கி தந்தது அப்படி சொல்லுவாள். இது அவளோட அதே மாதிரி புக்ஸு தான். தென் இது அவளோட போர்ட். இந்த ரேக் மட்டும் தான் அவள் ரெகுலராக எடுப்பாள், மற்றபடி வேறு ரேக்ஸ்லாம் ரொம்ப எடுக்க மாட்டாள். இதில் வந்து அவளோட நம்பர் போர்டு, ஆல்ஃபபெட்ஸு, தென் இதில் வந்து பசில்ஸ் இருக்குது, அதுவும் எடுத்துப்பாள். இது அவளோட கலரிங் பென்சில், க்ரையான்ஸு, இதுவும் பென்சில். இது அவளோட மாமா, இது செட்டு ஃபில், இது அவளோட மாமா வாங்கி கொடுத்தது யூஎஸ்லேருந்து. தென் இது அவளோட பர்த்டே கிஃப்ட்டு. இந்த பாக்ஸில் அவள் ரெகுலராக யூஸ் பண்ணுற பென்சில் அதெல்லாம் வச்சுருக்கா. இது அவளோட பேக், இது இந்த இயர் பேகு. இது அவள் பாட்டி வீட்டுக்கு யூஸ் பண்ணுற பேகு. இது லாஸ்ட் இயர் பேகு. இது அவளுக்கு நாங்கள் ஃபஸ்ட்டு வாங்கின பேகு. ஸோ அது தூர போட மனசுலாம் அப்படியே வச்சுருக்கேன் நான். இது அவளோட ஸ்கூல் கேப்பு. அடுத்தது இதெல்லாம் அவளோட கர்ச்சீஃபு, இது ஸ்கார்ஃப் எல்லாமே இருக்குது. இது அவளோட மாமா யூஎஸ்லேருந்து வாங்கி கொடுத்த பேக்கு, எப்போவாச்சும் அவள் வெளியே எடுத்துகிட்டு போவாள். இது அவளோட பேகு தான், இதுவும் அவள் விளையாடுறதுக்கு எடுத்துப்பாள். இதுதான் அவளோட புக் ரேக்கு. இப்போ நான் அவளோட ஃபைல்ஸை காமிக்கிறேன், என்ன இருக்குதுன்னு. இதுதான் அவளோட ஃபைலு. இதில் அவளோட பர்த் சர்டிஃபிகேட்டு, தென் அவளோட ஃபோட்டோஸ் எப்போ தேவைப்படப்போ அவளுக்கு ஸ்கூலில் கொடுக்குறதுக்கு. இது அவளோட பர்த் சர்டிஃபிகேட் ஜெராக்ஸ் காப்பி. தென் இதாவ ஃபைனல் ரிவ்யூ, அவளோட ப்ளே குரூப் ஃபைனல் ரிவ்யூ. இது ப்ளே குரூப் ஃபோட்டோ, தென் ப்ளே குரூப் சர்டிஃபிகேட் இதில் இருக்குது. தென் இது நர்சரி சர்டிஃபிகேட்டு. அப்புறமா இது நர்சரி அச்சீவ்மெண்ட்னு ஒரு இது கொடுத்துருக்காங்க, அது கொடுப்பாங்க. எல்லா ஒவ்வொரு இயருக்கும் அச்சீவ்மெண்ட்ஸ் கொடுப்பாங்க, அதில் அவ்வளோதான் அச்சீவ்மெண்ட்ஸில் அவளோட இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க, எல்லாமே அதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி இது தான். தென் இதில் அவளோட ரிசிப்ட். அப்புறமா இது இதுக்கு நர்சரியில் கொடுத்த அச்சீவ்மெண்ட்ஸ், அவளோட எக்ஸாம்ஸ் என்னெல்லாம் எழுதியிருக்காளோ அதெல்லாமே கொடுத்துருவாங்க. அப்புறம் ஆக்டிவிட்டீஸ் என்னெல்லாம் பண்ணியிருக்காளோ எல்லா ஆக்டிவிட்டீஸும் அப்படியே லாஸ்ட் டே வந்து ரிட்டர்ன் கொடுப்பாங்க எல்லாத்தையுமே. அதுதான் இதெல்லாமே என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறாங்க, கலரிங் அந்த மாதிரி தான் ஃபுல்லாக கலரிங்ஸு. அப்புறமா ஹேண்ட் ஒர்க் அந்த மாதிரிலாம் எதாவது கொடுப்பாங்க, அது இது எல்லாமே இதில் இருக்கும். தென் இதுதான் மெயினான ஒரு இது. நான் இதை எப்போவுமே சேஃபாக வச்சுருக்கேன். இதில் என்ன இருக்குன்னா அவளோட டே ஒன்லேருந்து என்னென்ன இதெல்லாம் ஸ்கூலில் கொடுக்குறாங்களோ எல்லாமே நான் வச்சுருப்பேன், எதுவுமே தூரப்போட மாட்டேன், எதுவுமே தூரப்போட மாட்டேன். இது அவளுக்கு க்ரீன் டே செலிப்ரேட் பண்ணும்போது, இது வந்து ஃப்ரூட்ஸ் டே செலிப்ரேட் பண்ணும்போது, இது என்ன டே ஏதோ டேக்கு கொடுத்துருக்காங்க. இது அவளுக்கு ஸ்மைலி, ஏதாவது அச்சு பண்ணான்னா ஸ்மைலி கொடுப்பாங்க.
அந்த மாதிரி ஸ்மைலி, இதுவும் அப்படி கொடுத்த ஸ்மைலி தான். இதுவும் ஒரு இதுக்காக கொடுத்துருக்காங்க. இது ஸ்டாண்டிங் லைன் ஸ்லீப்பிங் லைன் சொல்லி கொடுக்குறப்போ அதுக்காக, இது ஸ்லீப்பிங் லைன் சொல்லி கொடுக்குறப்போ. தென் இது கிறிஸ்மஸ் டே செலிப்ரேஷனுக்காக இது ஒரு இதுக்காக கொடுத்துருக்காங்க. இது ஷேப்ஸ் எல்லாம் சொல்லி கொடுக்குறப்போ கொடுத்துருக்காங்க. இதுவும் அவங்க ஏதோ ஆக்டிவிட்டி பண்ணியிருக்காங்க. எல்லாமே இதுலயே வச்சிருக்கேன், எதுவுமே தூர போட மாட்டேன். இது இதுதான் அவளோட ஃபர்ஸ்ட் ஹேண்ட் பிரிண்ட்டு. இது எல்கேஜி ஹேண்ட் பிரிண்ட்டு. இது வந்து நர்சரி ஹேண்ட் பிரிண்ட்டு. தென் இது ஏதோ எல்லோ டேக்கு கொடுத்துருக்காங்க. இது இது எதுக்கு கொடுத்தாங்க? இது ஏதோ ஒரு டேக்கு தான் கொடுத்துருக்காங்க. அது பிளாக் டேயா? ஓகே ஓகே. இது பொங்கலுக்கு கொடுத்துருக்காங்க. இது எதுக்கு அம்மா கொடுத்தாங்க? இதுவும் பிளாக் டேக்கு கொடுத்தாங்களா? ஓகே. எல்லா டேக்கு ஒன்று ஒன்று கொடுப்பாங்க. எல்லாம் நான் சேஃபாக வச்சிருப்பேன். தச்சுக்குட்டி சேஃபாக ஸ்கூல்லேருந்து கொண்டுட்டு வந்துடுவா இல்லைம்மா? ஓகே, பாய் சொல்லிருங்க. பாய்.